குறிப்பாக அண்மை நாட்களில் குறிப்பாக ஜெனீவாவில் கூட்டத்தொடர் நடக்கின்ற பின்னணியிலே அண்மை நாட்களில் நீங்கள் எடுக்கின்ற அனைத்து முயற்சிகளிலுமே இராணுவம் சரி பாதுகாப்பு தரப்பினரும் சரி தடைகளை ஏற்படுத்துவதை தவிர்த்து வருகிறார்கள். குறிப்பாக இந்த இடத்திற்கு இதுவரை காலமும் வருகின்ற போது தொடர்ச்சியாக தடைகளை ஏற்படுத்தியவர்கள் இன்று உங்களை சுதந்திரமாக இந்த இடத்திற்கு வருவதற்கு அனுமதித்திருக்கிறார்கள். இது தொடர்பாக உங்களுடைய நிலைப்பாடு? வழக்கிலே அவர்கள் சத்திய கடதாசி அழைத்திருக்கிறார்கள், அதிலே தடை ஏதும் இல்லை, போகலாம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதனை சோதித்து பார்ப்பதற்காகவும் தான் நாங்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். ஆகையினாலே இன்றைக்கு நானும் நேரடியாக வந்ததற்கு காரணம் அதுதான். ரெண்டு மனுதாரர்கள் வந்திருக்கிறார்கள், எங்களை தடுத்திருந்தால் நான் நீதிமன்றத்திலேயே நானே சொல்லியிருப்பேன், நானும் நேரடியாகவே போயிருந்தேன், தடுத்தார்கள் என்று நான் சொல்லியிருப்பேன். அது தெரிந்து தான் அவர்கள் இந்த தடையை இன்றைக்கு நீக்கியிருக்கிறார்கள் போலிருக்கிறது. நாங்கள் இதனை கடைசி வரைக்கும் சொல்லாமல் இருந்ததுக்கான காரணம் அதுதான். ஆனால் ஒரு அளவு மக்களாவது வர வேண்டும் என்பதற்காக நேற்றைய தினம் இதை நாங்கள் அறிவித்திருந்தோம். அவர்கள் உடனடியாக அவர்களுக்கு அறிவித்தல்கள் வந்திருக்கிறது போல் தெரிகிறது. அதனால் இன்றைக்கு எங்களை விட்டிருக்கிறார்கள். நாளை மறுதினம் வந்து பார்த்தால் தெரியும் உண்மையாகவே இந்த தடை நீக்கப்பட்டிருக்கிறதா இல்லையா என்று. அதனையும் நாங்கள் சோதித்து பார்ப்போம். ஆனால் அதைவிட முக்கியமான விடயம், நீதிமன்றத்திலே நாங்கள் ஒரு இடைக்கால தடையை கோரியிருக்கிறோம். அந்த தடை இன்னமும் கொடுக்கப்படவில்லை. அந்த தடை கொடுக்கப்படுவதற்கு முன்னதாக அவர்கள் தங்களுடைய எதிர்ப்பு பத்திரங்கள் சிலவற்றை அணைத்திருக்கிறார்கள். ஏன் தடை உத்தரவு தேவையில்லை என்று சொல்வதற்காக. ஆகையினால்தான் இன்றைக்கு சுதந்திரமாக வரவிட்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த தடை உத்தரவிலே இந்த தொல்லியல் திணைக்களத்துக்கு சட்டத்தினாலே கொடுக்கப்பட்ட அதிகாரம் தொல்லியல் அடையாளங்களை பாதுகாப்பது மட்டும்தான், தொடர்ச்சியாக கட்டிடங்கள் எதையும் அமைக்கக்கூடாது என்றும் நாங்கள் கேட்டிருக்கிறோம். ஆகவே நீதிமன்றம் அதை விசாரித்து கொண்டிருக்கிற வேளையிலே அவர்கள் சீக்கிரமாக இதை கட்டி முடிக்க வேண்டும் என்ற தோரணையிலே உடனடியாக இதனை கட்டுகிறார்கள் போல் தென்படுகிறது. நாங்கள் உடனடியாக இந்த விடயத்தை நீதிமன்ற கவனத்துக்கு நாங்கள் கொண்டு வருவோம். தொல்லியல் திணைக்களத்துக்கு சட்டத்தாலே கொடுக்கப்படாத ஒரு அதிகாரத்தை அவர்கள் செயற்படுத்துகிறார்கள் மட்டுமல்ல, இப்படியான கட்டட வேலை நடக்கக்கூடாதென்று நாங்கள் நீதிமன்றத்திலே கோரியிருக்கிறோம். அந்த இடைக்கால உத்தரவு சம்பந்தமான விசாரணை வெகு விரைவில் வருகிறது. அந்த இடைப்பட்ட காலத்திலே அவர்கள் இதனை செய்து முடிக்க தலைப்படுகிறார்கள். ஆகவே அந்த விடயத்தை நாங்கள் நீதிமன்றத்திலே கவனித்து கொண்டு வருவோம். அது மட்டுமல்ல, இதை சுற்றி இருக்கிற ஏறத்தாழ 436 ஏக்கர் வயல் நிலங்கள், தமிழ் விவசாயிகள் காலாகாலமாக பயிரிட்டு வந்த இடத்தை இப்பொழுது அவர்கள் அதனை தடுத்து அதனை சுவீகரிப்பதாகவும், இந்த விகாரைக்கு தேவையான வளங்களை கொடுப்பதற்காக அந்த வயல் நிலங்களை சுவீகரிப்பதற்கு தாங்கள் உத்தேசித்திருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறார்கள். இது மிகவும் மோசமான ஒரு செயற்பாடு. இதற்கு நாங்கள் அனுமதி அளிக்க முடியாது. அதற்கும் சட்டபூர்வமாக செய்கிற அனைத்து விடயங்களையும் நாங்கள் செய்வோம். சட்டபூர்வமாக செய்து அது சரிவராத நேரங்களிலே நாங்கள் நேரடியாகவும் சில விடயங்களை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைக்குள்ளே இன்றைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். அந்த வயல் நிலங்கள் தமிழ் விவசாயிகளிடத்தை கையில் இருந்து ஈடுபடுவதற்கு நாங்கள் இடம் கொடுக்க மாட்டோம். நீராவியடி பிள்ளையார் ஆலயத்திலும் இவ்வாறான நீதிமன்ற வழக்குகள் மீறப்பட்டு அங்கும் ஒரு நில ஆக்கிரமிப்பு விடயம் நடைபெற்றது. இங்கும் இதே போன்று நீதிமன்றத்தில் இருக்கின்ற போதும் இவ்வாறான செயற்பாடுகள் நடைபெறுகிறது. குறிப்பாக பல்வேறு குற்றச்செயல்களுடன் சம்பந்தப்பட்டவர்கள் விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இவ்வாறான பின்னணியிலே இலங்கைக்குள் உள்நாட்டு பொறிமுறையில் ஏதாவது தீர்வு கிடைக்கும் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? உள்நாட்டு பொறிமுறையில் ஒரு தீர்வு கிடைக்காது என்று நாங்கள் காலகாலமாக சொல்லி வந்திருக்கிறோம். ஆகையினாலே அந்த கேள்விக்கே இடமில்லை. நீராவியடி பிள்ளையார் ஆலயத்திலே பௌத்த பிக்கு ஒருவர் மரணமடைந்த போது நீதிமன்றத்திலேயே ஒரு இணக்கப்பாட்டோடு அந்த இடத்திலே அந்த உடல் எரிசகனம் செய்யக்கூடாது என்று இணங்கி வேறொரு இடம் அடையாளப்படுத்தப்பட்ட பிறகு இப்பொழுது இந்த ஜனாதிபதி செயலணிக்கு தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கிற ஞானசார தேரர் அவர்கள் அந்த உடலை அங்கே கொண்டு போய் சைவ கோயில் முன்றலிலே அந்த உடலை தகனம் செய்தது முல்லைத்தீவு நீதவான் நீதிமன்றத்தை அவமதித்த செயல் என்று சொல்லி ஒரு வழக்கு தாக்கல் செய்திருக்கிறோம். அது நிலுவையிலே இருக்கிறது, அதுவும் அண்மையிலே விசாரணைக்கு வருகிறது. ஆகையினாலே சட்டத்தில் இருக்கிற அனைத்து விடயங்களையும் நாங்கள் செயற்படுத்துவோம். அதோடு மட்டும் நாங்கள் நின்றுவிடவில்லை. நேரடியாகவும் நாங்கள் சில போராட்டங்களை தொடர்ந்து நடத்துவோம்.
விசேடமாக எங்களுடைய மக்களுடைய நிலங்கள் அபகரிக்கப்படுவதை நாங்கள் காரணம் கொண்டும் அனுமதிக்க முடியாது. அது சட்டபூர்வமாக செய்தாலும் சரி, சில வேளைகளில் சட்ட மறுப்பு போராட்டமாக செய்ய வேண்டி வந்தாலும் நாங்கள் அதனை செய்வதற்கு தயாராகத்தான் இருக்கிறோம். இன்றைக்கு இங்கே தடுக்கப்பட்டிருந்தால் தடைகளை தகர்த்து வருவதாக தான் நாங்கள் வந்திருக்கிறோம். ஆகையினாலே நிலங்கள் அபகரிக்கப்படுவது என்பது எங்களுடைய தாயக பூமியை மற்றவர்கள் அபகரிக்க நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிற ஒரு செயலாக இருக்கும். அதற்கு நாங்கள் இடம் கொடுக்க மாட்டோம். திரு சுவாதிலிங்கன் சொன்னதைப் போல இது ஒரு முதல்படியாக இன்றைக்கு இதை செய்கிறோம். பல்வேறு இடங்களிலே இந்த அபகரிப்பு வேலைகள் நடக்கின்றது. கிழக்கு மாகாணத்திலே நாங்கள் போய் பல இடங்களை பார்வையிட்டிருக்கோம். இப்படி தான் காட்டு பிரதேசங்களிலே தொல்லியல் தொல்லியல் என்று சொல்லி தொல்லியல் அடையாளங்களை பாதுகாக்கிற பொறுப்பு எங்களுக்கும் இருக்கிறது. அதை நாங்கள் செய்வோம். ஆனால் தொல்லியல் அடையாளங்களை பாதுகாக்கிற போர்வையிலே அது சிங்கள மக்கள் வாழ்ந்த இடம் என்று பொய்யாக பிரச்சாரம் செய்து அங்கே சிங்கள குடியேற்றங்களை ஏற்படுத்துவதோ அல்லது தமிழ் மக்கள் காலாகாலமாக உபயோகித்து வந்த வயல்களை அவர்கள் பயிரிடப்படாமல் தடுப்பதோ அல்லது அவர்களுடைய வழிபாட்டு பழக்கங்களை வழிபாட்டு உரிமைகளை மறுப்பதையோ நாங்கள் அனுமதிக்க முடியாது. திரியாய் தென்னன்மரவடி போன்ற இடங்களிலே வயல்நிலம் பயிரிடப்படுவது கூட தடுக்கப்பட்டிருந்தது. அதுக்கு எதிராகவும் ஒரு நீதிமன்ற உத்தரவை நாங்கள் பெற்றிருக்கிறோம். முடிஞ்சுடா. கல்லாம் நிமித்தி வச்சு வாசியான
குர்னூர் மலையிலே இந்துக்களின் வழிபாட்டு ஸ்தலத்துக்கு வர முடியாதவாறு ஏற்கனவே தடை விதிக்கப்பட்டிருந்தது அனைவருக்கும் தெரிந்த விடயம். நீதிமன்றத்திலே திரு ரவிகரனுடைய பேரிலேயும் கௌரவ ஸ்ரீதரன் திருமணன் அவர்களுடைய பெயர்களிலே வழக்கொன்று தாக்கல் செய்திருக்கிறோம். அந்த வழக்கிலே அரசாங்கம் அப்படியான தடை எதுவும் இல்லை, எவரும் போகலாம் வரலாம் என்று தொல்லியல் திணைக்களத்து அதிகாரிகளுடைய சத்திய கடதாசிகளையும் கொடுத்து சொல்லியிருக்கிறார்கள். இன்றைக்கு நாங்கள் அவர்கள் சுதந்திர தினம் கொண்டாடுகிற வேளையிலே வழிபாட்டு சுதந்திரம் மறுக்கப்பட்டிருக்கிற இந்த இடத்துக்கு நாங்கள் வருகை தந்திருக்கிறோம். இங்கே எங்களை தடுக்கவில்லை. ஆனால் அதே வேளையிலே இடையிலே இருக்கிற ஒரு தொல்லியல் அடையாளம் என்று வழக்கிலே குறித்து சொல்லப்பட்டிருக்கிற அவர்கள் முன்னர் தாகவே ஒன்று இருந்ததாக சொல்லுகிற இடத்திலே இப்பொழுது கட்டுமான பணிகள் நடைபெறுவதை எங்களால் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. வழக்கிலே கூட இந்த அளவுக்கு அவர்களாக கொடுத்திருக்கிற படத்திலே கூட இந்த அளவுக்கு கட்டுமான பணிகள் செய்யப்பட்டிருக்கவில்லை. அதற்கு முன்னர் கௌரவ ஸ்ரீதரன் ரவிகரன் ஆகியோர் இங்கு வந்தபோது அடிமட்டத்திலே தான் இது இருந்ததாக சொல்லியிருக்கிறார்கள். தொல்லியல் திணைக்களம் தொல்லியல் அடையாளங்களை பாதுகாப்பதற்காக நிறுவப்பட்ட திணைக்களம். ஏதாவது ஒரு இடத்திலே பண்டைய அடையாளங்கள் இருந்தால் அவற்றை பாதுகாப்பதற்கான சட்டபூர்வமான அதிகாரம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எதையும் கட்டுவதற்கான அனுமதி கிடையாது. கன்னியா வழக்கிலேயும் நாங்கள் இதனை நிலைநிறுத்தியிருக்கிறோம். அவர்கள் அங்கே ஒரு தாகவை இருப்பதாக சொன்னார்கள். அதை நான் படங்களை காண்பித்தார்கள். அதற்கு மேலே கட்ட முடியாது என்கின்ற நீதிமன்ற தீர்ப்பும் அங்கே இருக்கிறது. ஆகையினாலே இது சட்டம் கொடுக்காத ஒரு அதிகாரத்தை தாங்கள் கையில் எடுத்து புதிதாக ஒரு தாகபை கட்டுகிறதை இன்றைய தினம் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. வரும் நாட்களிலே மனுதாரர்களுடைய மறுப்பு சத்திய கடதாசியிலே நாங்கள் இந்த விடயத்தை குறித்து சொல்லுவோம். இன்றைக்கு அந்த இடத்திலே போய் வழிபடக்கூடியதாக இருந்திருக்கிறது. ஆனால் கிரமமாக இந்த இடத்திலே வந்து வழிபடுகிறவர்கள் வந்து போகக்கூடியதாக இருக்க வேண்டும். அதற்கு எந்த விதமான தடையும் இருக்கக்கூடாது. ஆனால் அவர்கள் வழிபடுகிற அடையாளமாக வைத்திருந்த சூளம் உடைக்கப்பட்டு ஒரு குழிக்குள்ளே போடப்பட்டிருப்பதை திரு ரவிகரன் கண்டு அது சம்பந்தமாக போலீஸ் முறைப்பாடொன்று ஒரு வருடத்துக்கு முன்னதாக கொடுக்கப்பட்ட போலீஸ் முறைப்பாடு அவர் அதை பற்றி சொல்லுவார். நேற்றைய தினம் போலீஸ் அதிகாரி அவரோடு பேசியதை பற்றி அதற்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கப்பட்டிருக்கவில்லை. அது திரும்ப நிறுவப்பட வேண்டும். அதிலே வந்து வழிபடுகிற சுதந்திரம் மக்களுக்கு தொடர்ச்சியாக இருக்க வேண்டும். ரவி சொல்லுங்கள். என்ன நேற்றைக்கு முல்லைத்தீவு போலீஸ் நிலையத்திலிருந்து எனக்கு ஒரு அழைப்பு வந்தது. பலர் அதில் நாங்கள் இருந்த நேரம் வந்தது. அந்த அழைப்பில் குருந்தூர் மலை சம்பந்தமாக நீங்கள் ஒரு முறைப்பாடு செய்திருந்ததோ என்று கேட்டிருந்தேன். நாங்கள் 27ஆம் தேதி தை மாதம் 21ஆம் ஆண்டு இந்த முறைப்பாட்டை செய்திருந்தேன். 29ஆம் தேதி தை மாதம் 21ஆம் ஆண்டு போலீஸாரோடு வந்து இந்த இடத்தில் எங்களுடைய சைவ அடையாளங்கள் அழிக்கப்பட்டிருப்பதை காண்பித்தேன். ஆனால் இன்று வரைக்கும் நீங்கள் இதுவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று சொல்ல, இது சம்பந்தமாக நீங்கள் பிரபந்தங்கட பெரியாவோட கதைச்சிருக்கலாம் என்று கேட்டது. நாஞ்சனன் உங்களுடைய நடவடிக்கை சீராக இல்லை என்ற காரணத்தால் அதற்கு வழக்கு இப்போது நடைபெறுகின்றது. கொழும்பு ஹைகோர்ட்டில் சுமந்திரன் சட்டத்தலைவர், அதாவது எம்பி அவர்கள் வழக்கை எங்களுக்காக செய்கின்றார். நானும் ஸ்ரீதரன் எம்பியும்
சால் செம்பியுமாக மனதாரராக நாங்கள் அந்த வழக்கில் இணைக்கப்பட்டிருக்கின்றோம். இனிமேல் உங்கள்ட்ட நான் வாரதா என்றால் நான் எங்களோட சட்டத்தரணியை கேட்காமல் நான் பெறியலாது. அதால் உங்களோட நடவடிக்கைகள் இப்படியாக தாமதம் ஏற்படுதுன்றதை நான் அவங்களுக்கு சுட்டி காட்டி நான் அங்கே போகவில்லை. இதில் என்ன ஒன்று முக்கியமாக சொல்கிறோம்னால், தங்களுடைய ஆறாவது சந்தேகமாக எங்களுக்கு சந்தேகமாக இருக்கிறார்கள் சொல்ல சொல்லி சொன்னார்கள். சந்தேகம்னா உங்களுக்கு தெரியும், தொழில் திணைக்களம் அங்கே மேலே இருக்குது, கீழே இராணுவம் இருக்குது. எங்களுக்கு அவையெல்லாம் சந்தேகம் ஏனென்றால் அவை வந்த பிறகுதான் இந்த அடையாளங்கள் அழிக்கப்பட்டிருந்ததுன்றதை நான் நேரடியாக காட்டினேன். அதால் உங்களில் எங்களுக்கு நம்பிக்கை குறைவு ஏற்படுகிறது. நாங்கள் வழக்கில் சந்திக்கிறோம் சொன்னாங்க. இந்தூர் மலையிலே இருந்த இந்துக்களுடைய வழிபாட்டு தலங்கள் உடைத்து நொறுக்கப்பட்டு ஓராண்டு கடந்தும் தொல்லியல் திணைக்களத்தினால் இங்கே ஒரு தாது ஒரு பழைய புத்த விகாரையினுடைய அடி சிதைவுகள் சிதலங்கள் இருப்பதாக சொல்லப்பட்டு, ஆனால் தொல்பொருள் திணைக்களம் இருப்பதை பாதுகாப்பதை ஒழிய அதுவும் தமிழ் பௌத்தர்கள் இருந்ததாக இந்த பகுதி வரலாறுகள் கூறுகின்றன. பௌத்தம் என்றால் சிங்கள பௌத்தம் என்று நினைக்கிறார்கள். ஆகவே அதை இன்றைக்கு கட்டுமானம் நடந்து கொண்டிருக்கிறது. நீதிமன்றங்களை அவர்கள் ஆட்சியாளர்கள் கணக்கெடுப்பதாக இல்லை. உடைத்தளி அளிக்கப்பட்ட அந்த சூலம் இன்னமும் மீள நிர்மாணிக்கப்படவில்லை. மக்கள் வழிபாட்டுக்கு சாதாரண மக்கள் வந்து செல்ல முடியாத சூழ்நிலையில் தான் இன்றைக்கு இலங்கை தீவுக்கு சுதந்திர தினத்தை 74வது சுதந்திரத்தை அவர்கள் கொண்டாடி கொண்டிருக்கிற நேரத்தில் எங்களுக்கு இனப்படுகொலைக்கு உள்ளாக்கப்பட்டு வாழ்வுரிமை மறுக்கப்பட்டு வழிபாட்டு உரிமையும் மறுக்கப்பட்டு என்பதை காட்டுவதற்காகத்தான் நாங்கள் இன்றைக்கு இந்த குருந்தூர் மலைக்கு வழிபாட்டுக்கு வந்திருக்கிறோம். ஆனால் எங்களை அவர்கள் தடுக்காவிட்டாலும் கூட இது மிகவும் ஒரு இராணுவத்தினரால் சுற்றி வளைக்கப்பட்ட இடமாக இது இந்த பௌத்த விகாரையை வைத்துக்கொண்டு சிங்கள குடியேற்றம் இந்த பகுதியில் நடப்பதற்கான எத்தனமாகத்தான் நாங்கள் இதை பார்க்குறோம். ஆகவே வடக்கு கிழக்கிலே நடைபெறுகின்ற காணி பிரச்சனைகளை மீட்பதற்காக இன்றைக்கு இந்த முதலாவது அத்திவாரத்தை நாங்கள் குருந்தூர் மலையிலே இட்டிருக்கிறோம். இந்த பயணம் தொடரும். எங்களுடைய தாயகத்தை காப்பாற்றுவதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் நாங்கள் கட்சி பேதங்கள் இன்றி பொது அமைப்புகள் மதப்பெரியார்கள் உட்பட அனைவரும் சேர்ந்து செயற்படுத்துவோம். முதல் 2021 ஆண்டு தை மாதம் 27ஆம் தேதி நாங்கள் இந்த இடத்துக்கு வந்திருந்த நாங்கள் வந்தபொழுது ஒரு மலையிலே தாங்கள் தொல்பொருள் திணைக்களம் இங்கே இருக்கின்ற நடவடிக்கைகளை ஆய்வு செய்வதாகத்தான் ஆய்வுகள் செய்து கொண்டிருந்த தொல்பொருள் திணைக்களத்தைச் சேர்ந்தவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள். ஆனால் ஓராண்டு கழித்து நான் வருகிற பொழுது எனக்கு முதல் பல தடவைகள் ரவிகரன் அவர்கள் வந்திருக்கிறார். இங்கே ஒரு பெரிய விகாரை கட்டப்பட்டு முடிவுறு நிலைக்கு வந்திருக்கிறது. இது குருந்தூர் மலை ஆதிசிவன் குடிகொண்டிருந்த சூலத்தோடு இந்த பகுதி மக்கள் வணக்கம் செலுத்திய இதை சூழ வயல் நிலங்கள் உள்ள ஒரு பாரம்பரியமான பூர்வீக தமிழர்களுடைய நிலம். இந்த இடத்திலே காலங்களையும் சில வரலாறுகளையும் புகுத்தி தமிழ் பிராமி எழுத்துக்களை நிராகரித்து சிங்கள பௌத்த அடையாளம் இருந்ததாக குறிப்பிட்டு இப்பொழுது இந்த இடத்தில் இந்த விகாரியை அமைக்க முனைவது தமிழர்களுடைய வரலாற்று அடையாளங்களை அவர்களுடைய சொந்த மண்ணிலே நிராகரிக்கின்ற சிங்கள பேரினவாதத்தினுடைய ஒரு வடிவத்தை இது மீண்டும் நிரூபித்து காட்டுகிறது. இங்கு பல இடங்களிலே இவ்வாறு அரசு இந்த நடவடிக்கைகளை மேற்கொள்கிறது. ஆகவே இது உடனடியாக அரசாங்கத்தால் நிறுத்தப்பட வேண்டும். நல்லிணக்கம் பேசுகின்றவர்கள் வெளியில் இருந்து பல நாடுகளிலிருந்து வருகிறவர்களுக்கெல்லாம் தாங்கள் சமாதானமும் நல்லிணக்கமும் முன்னேற்றம் பற்றி சொல்லுகின்ற இந்த அரசாங்கத்தைச் சேர்ந்தவர்கள் இந்த மண்ணிலே மக்களை சீண்டுகின்ற தமிழர்களை இன்னும் கோபத்துக்குள்ளாக்குகின்ற இந்த விடயங்களை தொல்பொருள் அடையாளம் என்ற போர்வையில் விகாரைகளை அமைத்தல், ஒரே நாடு ஒரே சட்டம் என்று தேரரை நியமித்தல், இந்த நாட்டினுடைய போர்க்குற்றவாளிகளையே தளபதிகளாகவும் உத்தியோகத்தர்களாக நியமித்தல் போன்ற விடயங்கள் இந்த நாட்டினுடைய தமிழ் பேசுகின்ற மக்களுடைய இருப்பை கேள்விக்குட்படுத்துகின்றது. அதிலும் குறிப்பாக இந்த குருந்தூர் மலை நாங்கள் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு கௌரவ சுமந்திரன் அவர்களால் வழக்கில் தாக்கல் செய்யப்பட்டு அந்த வழக்கு நடைபெறுகிற பொழுதே கட்டுமானம் நடைபெறுகிறது என்றால் இலங்கையினுடைய நீதித்துறை சரியாக நேர்மையாக செயல்படுகிறதா அல்லது இலங்கையினுடைய நீதித்துறையை இந்த அரசு கட்டுப்படுத்துகிறதா என்ற கேள்வி எழுகிறது. நீதித்துறை சுதந்திரமாகவும் சுயாதீனமாகவும் இயங்குகிறதாக இருந்தால் அந்த நீதித்துறையின் ஏற்பாட்டில் இந்த கட்டுமானம் நிறுத்தப்பட்டிருக்க வேண்டும்.
ஆகவே இது கூட இலங்கையினுடைய பல நீதிமன்ற தீர்ப்புகளை நிராகரிப்பதாகவே அமைந்திருக்கிறது. ஆகவே தொடர்ந்தும் இந்த இடத்தில் இருக்கின்ற இந்த விடயங்களுக்கு எதிராக எங்களுடைய பயணம் தொடரும். இலங்கையினுடைய சுதந்திர தினமாக என்று சொல்லுகிறார்கள். இங்கே வாடுகிற சிங்கள மக்களுக்கான சிங்கள மொழி பேசுகின்றவர்களுக்கான சுதந்திர தினமாக இருக்கலாம். அந்த கொடிக்கு கீழே இன்னும் ஒன்று கூடுகிற உரிமையை நாங்கள் கொண்டிருக்கவில்லை என்பதனால்தான் இன்றைய நாளை ஒரு கருப்பு நாளாக நாங்கள் அடையாளப்படுத்தும் வகையில் முதல் பயணமாக இந்த குருந்தூர் மலையை நாங்கள் ஒன்று திரண்டு இந்த இடத்துக்கு வரைய தந்திருக்கிறோம். இன்னும் இதனுடைய தொடர்ச்சிகள் அரசாங்கத்துக்கு பல செய்திகளையும் சர்வதேச சமூகத்துக்கு உண்மையையும் சொல்லுவதாக அமையும். ஸ்ரீலங்காவை 75 அவுருத்த வெத்த கமான் கர்ண ஆரம்ப கர்ணம் அது அத்தரம் அது தாசி அப்படி முலத்தியூர் டிஸ்ட்ரிக்டே குருந்தூர் மலை கீழே மே புரா வித்யா வட்னாக்கமக்கிங் ஸ்தானிகிட்ட அப்படி அதை வில்ல தீன பலன்னு මෙතන උසාවි නියෝගයක් අනුගමනය කරන්නේ නැතුව පුරාවිද්‍යා දෙපාර්තමේන්තුවෙන් පුරාවිද්‍යා කැණීම් කරනවා කියලා මෙතන අලුතෙන් ඉදිකිරීම කරගෙන යෑම අපිට දකින්න පුළුවන්. ගරු අධිකරණයෙන් තීන්දුවක් දීලා තියෙනවා. පුරා තීන්දුවක් නේ අධිකරණයෙන් කියලා තියෙනවා. නඩුවක් අපි ගොනු කරලා තියෙනවා. ඒකේ පුරාවිද්‍යා කැණීම් කරන බව තමයි පවසා තියෙන්නේ. හැබැයි අද දවසේ මෙතන බලනකොට පුරාවිද්‍යා කැණීම් වලට අමතරව මෙතන අලුතෙන් ගොඩනැගිලි වැඩ කටයුතු කරගෙන යන එක අපිට දැක ගන්න පුළුවන්. ඉතින් ඇත්තටම පුරාවිද්‍යා සම්බන්ධ ඇමතිතුමා අපි දැක්ක පහුගිය කාලේදී කොළඹ කොටුවේ ගෆූර් බිල්ඩින් එක වගේ බිල්ඩින් කඩලා දානකොට පුරාවිද්‍යා ඇමතිතුමා නිදාගෙන දන්නේ හිටියේ. කොළඹ දිස්ත්‍රික්කේ විතරක් නෙමෙයි අනිකුත් දිස්ත්‍රික්කවල පුරාවිද්‍යා වටිනාකමින්වත් ගොඩක් බිල්ඩින් ගොඩක් ගොඩනැගිලි ගොඩක් ස්ථාන නැති කරලා තියෙනවා සංවර්ධනය කියන නමින්. ඒතර ඒ වගේ පුරාවිද්‍යා දෙපාර්තමේන්තුවට කොළඹ තියෙන පුරාවිද්‍යා වටිනාකමෙන් දේවල් පේන්නේ නැහැ. උතුරුනැගෙනහිර තියෙන ඒවා විතරද පේන්නේ කියන ප්‍රශ්නෙත් අපි මේ අවස්ථාවේ අහන්න ඕනේ. අද දවසේ ඇත්තරම ද්‍රවිඩ ජනතාව උතුරුනැගෙනහිර විතරක් නෙවෙයි ශ්‍රී ලංකාවේ ඉන්න සියලු ද්‍රවිඩ ජනතාව ඉතාමත්ම මේ නිදහස් දිනය කියන එක ඇත්තරම ද්‍රවිඩ ජනතාවට නිදහසක් ලැබිච්ච දිනයක්ද කියන ගැටලුවත් එක තමයි අද දවසේ අපි ඇතුල් වෙන්නේ මේ නිදහස් දිනයට. බොහොම ස්තුතියි.